இந்தியன் டூ பட விபத்து காரணமாக சென்னை வேப்பேரியில் உள்ள காவல்துறை ஆணையர் அலுவலகத்திற்கு நடிகர் கமல்ஹாசன் ஆஜராகிறார். விவரங்களை செய்தியாளர் முரளியிடம் கேட்கலாம். முரளி, கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. இந்தியன் டூ படப்பிடிப்பில் ஏற்பட்ட விபத்து தொடர்பாக தொடர்ச்சியாக நடிகர் மற்றும் இயக்குநரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. சென்னை பூந்தமல்லியில் உள்ள இவிசி பிலிம் சிட்டி லைகா நிறுவனம் தயாரிப்பில் சங்கர் இயக்கிய கமல்ஹாசன் நடித்து வரும் இந்தியன் டூ திரைப்படமானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி படப்பிடிப்பு தளத்தில் வைக்கப்பட்டிருந்த ராட்சச கிரேன் அருந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் அதில் சிக்கிய உதவி இயக்குனர் கிருஷ்ணா, தயாரிப்பாளர் உதவி தயாரிப்பாளர் மற்றும் மது மற்றும் சந்திரன் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்கள். மேலும் இந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக நசரத்பேட்டை போலீசார் கிரேன் ஆபரேட்டர் ராஜன் மீது 4 பிரிவின் கீழ் வழக்குகளை பதிவு செய்து அவரை கைது செய்தனர். அதன் பிறகு கிரேன் ஆபரேட்டர் ராஜன் ஜாமீனில் வெளிவந்தார். இந்த விபத்து தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் இருந்து வந்த நிலையில் இந்த வழக்கை மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றுவதற்காக சென்னை காவல் ஆணையர் ஏ.கே. விஸ்வநாதன் உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் இந்த விபத்து தொடர்பாக லைகா நிறுவனம் இயக்குனர் சங்கர் மற்றும் கிரேன் உரிமையாளர் உள்ளிட்ட 6 நபர்களை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கடந்த 2 வாரத்திற்கு முன்பு விசாரணை மேற்கொண்டார்கள். கடந்த 25ஆம் தேதி அரங்கு உரிமையாளர் கிரேன் ஆபரேட்டர் உட்பட 6 பேரை விசாரணை மேற்கொண்ட பிறகு துணை ஆணையர் மத்திய குற்றப்பிரிவு துணை ஆணையர் நாகஜோதி விபத்து குறித்து தனித்தனியாக சுமார் 5 மணி நேரம் விசாரணை நடத்தினார்கள். இந்த விசாரணை தொடர்பாக பல்வேறு தகவல் கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் கடந்த 25ஆம் தேதி காலை விபத்து குறித்து விசாரணைக்காக இந்தியன் படப்பிடிப்பின் இயக்குனர் சங்கர் மத்திய குற்றப்பிரிவாளத்தில் நேரில் ஆஜரானார். அவர் காவல் ஆணைய அலுவலகத்தில் நேரடியாக சென்று விளக்கங்களை அளித்தார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது கமல்ஹாசனுக்கும் இந்த சம்மனை அனுப்பப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக இன்று தற்பொழுது சென்னை காவல் ஆணைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் அவர் ஆஜராகியுள்ளார். அவரிடம் அவர் சம்பவம் நடந்த இடத்தில் சிறிது நேரத்துக்கு முன்புதான் அவர் புறப்பட்டிருக்கிறார். ஆகவே அவரிடம் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படும் என அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி முரளி.